இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். வெல்கம் டு சிங்கிள் பேர் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் நக்கட்ஸ் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் இதை செஞ்சு காட்ட சொன்னாங்க. அவங்களுக்காக வேண்டியும் மற்ற வியூவர்ஸ்க்காக வேண்டியும் நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்க. பிரெட் 2 ஸ்லைஸ், இந்த மாதிரி 4 சைடையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை நம்ம அடிச்சுக்க போகிறோம். ஒரு அடி அடித்தா போதும். இந்த மாதிரி வரணும். சிக்கன் 250 கிராம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணுறோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற சோயா சாஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளாக்ஸ் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தடவி கொஞ்சம் நம்ம பெனஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிருங்க. இப்போ 4 கார்னர்லையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஈவனாக கட் பண்ணிக்கிடுங்க. நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை நான் ஊற்றிக்கிறேன். பால் 1 டீஸ்பூன், பெப்பர் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. இப்போ நம்ம இதை ஒரு ஃபோக் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ எடுத்து வச்சுக்கிற பிரெட் கிராம்ஸில் ஒன்றுனா போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி பண்ணிக்கிடுங்க. நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிடுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஊட்டிக்கிடுவோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, ஒன்று ஒன்றா இப்படி திருப்பி ஊட்டிக்கிடுங்க. பொரியத்துக்கு முன்னாடி நம்ம திருப்புனா திருந்து வந்துடும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம். சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.